வணக்கம் வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இப்போ எல்லாருமே குரூப் ஒன் தேர்வுக்காக தயார் செய்து கொண்டிருப்பீங்க, குரூப் ஒன் மெயின்ஸுக்காக. ஸோ நிறைய பேர்கிட்ட நாம் கால்ஸ் வந்து பாக்குறது என்ன அப்படின்னா, சார் நான் படிச்சது எல்லாம் மறந்த மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு பயமா இருக்கு, என்னால இந்த குரூப் ஒன் மெயின்ஸ என்னால கிளியர் பண்ண முடியுமா, நான் எப்படி, எனக்கு ஒரு, நான் நல்லா படிச்சிருந்தேன் சார், நான் ரொம்ப நல்லாவே படிச்சிருந்தேன், நல்ல ப்ரிப்பரேஷனோட இருந்தேன், ரொம்ப ஒர்க் போட்டிருந்தேன், ஹார்ட் ஒர்க் வந்து நிறைய பண்ணியிருந்தேன், ஆனால் லாஸ்ட் டைம்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த எக்ஸாம்னா அந்த ஒரு நடுக்கம் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த நடுக்கத்தினால நம்ம படிக்காம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏதாவது நல்லதா நடக்க போதா, அந்த நடுக்கத்தினால நம்ம பிராக்டிஸ் பண்ணாம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏதாவது நல்லதா இருக்க போதா அப்படின்ற கேள்வியை மட்டும் கேளுங்க. சோ இந்த கேள்வி கேட்கக்கூடிய திறனை நீங்க எக்ஸாம் ஹால்ல நல்லா வளர்த்துக்கோங்க. எக்ஸாம்ல குவஸ்டினா கேட்கணும், எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்காது, நம்ம படிச்ச விஷயங்கள் எல்லாமே நம்ம மனசுல வந்து நிக்கவே நிக்காது. அத குவஸ்டின் கேட்டு அது ஏன், எதனால, எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு காமன் சென்ஸ டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். காமனா உங்களுக்கு ஒரு சென்ஸ் இருக்கா, காமனான சென்ஸ்னா எல்லாருக்கும் ஒரு காமனா ஒரு சென்ஸ் இருக்கான்றதை பார்க்க மாட்டாங்க இல்லையா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, காமன் சென்ஸ் இஸ் நாட் காமன் ஃபார் எவ்ரி ஒன் ரைட். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நம்ம இங்க கற்று தேர்ந்திருக்கிறோம், இங்க நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நுட்பமாக கற்று தேர்ந்திருக்கிறீங்களா, அதான் இங்க முக்கியம். உங்களோட அட்வான்டேஜ் என்ன, சப்ஜெக்டை பத்தி உங்களுக்கு தெரியும், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும், அதை அப்ளை பண்ணும். நீங்க என்னதான் பயங்கரமா நல்லா படிச்சிருந்தாலும் அந்த கடைசி 3 மணி நேரத்துல உங்களுக்கு கவன சிதறல்கள் இருந்தால், உங்களுக்கு கவன சிதறல்கள் இருந்தா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். கடைசி 3 மணி நேரத்துல உங்களுக்கு எனர்ஜி இல்லாம போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இந்த மாதிரிப்பட்ட விஷயம் தான், நீங்க இப்போ நல்ல எனர்ஜியா நல்ல பாசிட்டிவா இருக்க வேண்டிய தருணம், அதுதான் முக்கியம். ஏன்னா நிறைய பேர் பயத்துல, இதே பயம் அப்படின்னா எல்லாருமே இருக்கும்ல, அந்த பயத்திலே இருந்து அந்த பயம் அவர்களை கொல்லும், பயம் வருத்தும், பயம் அடுத்த கட்டத்தை போகக்கூடாது. நம்ம பயப்படாம, ஏன்னா ஒரு அரசு ஆட்சி பண்ணக்கூடியவங்க எப்படி இருக்குன்னா, அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்திருக்கு இயல்பு அப்படின்றார் வள்ளுவர். நம்ம பயப்படாம இருக்கணும், எப்பவுமே தேவையான விஷயத்துக்கு பயப்படலாம். இதுல நம்மளுக்கு கிடைக்கலன்னா என்னதாக போகுது, வாழ்க்கையை முடிஞ்சிட போதா, அதான் கல்வியா, கல்விதான் அழியா செல்வமாச்சே, கேடில் விழும் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அழியாத செல்வம் அப்படின்னு நம்ம கல்வியை பாக்குறோம். அந்த கல்வி கட்டதுன்னு பயன் அதுதானா, ஒரு வாட்டி கிடைக்கலன்னா நம்ம உடனே தூண்டு விடுவோமா, மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதான வாழ்க்கை. சோ அதனால அதை பத்தி யோசிக்காதீங்க, கிடைக்கலன்னா சார் எங்க வீட்டுல திட்டுவாங்க, இவ்வளவு நாள் படிச்சு என்ன ஆச்சு அப்படின்ற பார்ட்டை யோசிக்காதீங்க. இதே இது பாசிட்டிவா வச்சிருந்தோம்னா, இதே இது பாசிட்டிவ் சைட்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கன்னா இந்த வாட்டி உங்களோட பேப்பர் ப்ரொடக்டிவா இருக்கும், நீங்க இனிமேல் உட்கார்ந்து உள்ள நேரத்தை ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுவீங்க. லாஸ்ட் மினிட்ஸ்ல என்னென்ன செய்யணும், லாஸ்ட் மினிட்ஸ்ல என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுறேன், சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரையல் அண்ட் எரர், நான் பார்த்தது, நான் பண்ணது, தவறுகள் கேட்டது, கத்துக்கிட்டது. ஸோ இந்த அனுபவத்தின் மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த அனுபவம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த அனுபவம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? ஸோ இதை நம்ம எந்த குரூப் ஒன் மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்டிடியூட் அண்ட் மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். எந்த மனநிலையை நீங்கள் பெற்றுள்ளீர்கள், ஒரு தேர்வு, ஒரு தேர்வு நடக்குதுன்னா ஒரு நேர்மையான அதிகாரிகளுக்காக எடுக்கக்கூடிய ஒரு தேர்வு, அங்க நேர்மை இருக்கிறது மட்டும் பார்க்க மாட்டாங்க, அதற்கான அறிவு இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நேர்மை இருக்குன்னா ஒரு ஆட்டோக்காரர் வந்து, ஆட்டோக்காரர் வந்து ஒரு 10 சவரன் நகை வந்து அவர் ஆட்டோல ஒருத்தவங்க போட்டு போயிட்டாங்க, அந்த நகையை வந்து ஆட்டோக்காரர் போலீஸ்காரர்ட்ட கொண்டு கொடுத்தாரு, அவர் நேர்மையானவர் தான். அதுக்காக அவருக்கு டெபுட்டி கலெக்டர் போஸ்டோ, டிஎஸ்பி போஸ்டோ, இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரார் போஸ்டோ, இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ ஆஃபீஸர் போஸ்டோ, இந்த மாதிரி உயர் பதவிகள், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரோ, கமர்ஷியல் கமிஷனர், கமர்ஷியல் டாக்ஸ்ல கமிஷனரோ, இந்த மாதிரி பதவிகள் அள்ளி தூக்கி கொடுத்துட மாட்டாங்க உடனே, நேர்மையானவர் தான். ஆனா அந்த பதவிக்கான தகுதி உடையவரா இருக்கிறாங்களா அப்படின்றத பாக்குறதா இந்த தேர்வு, அதற்கான அறிவை பெற்றுள்ளார்களா. நீங்கள் ஏற்கனவே அந்த அறிவை பெற்று விட்டீர்கள் நண்பர்களே, நீங்க படிச்சிருக்கீங்கன்னா, சிலபஸ கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த அறிவை பெற்றிருக்கீங்க. அந்த அறிவை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதா அங்க இருக்கு. அந்த எக்ஸாம்ல நீங்க வந்து நிறைய படிச்சுட்டு போலாம், நிறைய நோட்ஸ் எடுத்திருக்கலாம், எல்லாம் மறந்துருக்கும் அப்படி தெரியும், ஆனா எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கும், நம்ம சப்கான்சியஸ் நமக்கு கொடுக்கும், அதற்கான பயிற்சியில இருங்க. இப்ப சில பயிற்சிகள் மட்டும் இந்த டைம்ல பண்ணணும், கொஞ்சம் கடினமா இருக்கும், செயல்பாடுகள்ல நடைமுறைப்படுத்த முடியாம இருக்கும், அந்த மாற்றங்கள், ஒரு விஷயம் முடியாதுன்றதை செய்யறவங்க தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க. செயற்கரிய செய்வார் பெரியார், சரிய முடியாத விஷயத்தை செஞ்சு காட்டுவார் பெரியார், சிறியார் செயற்கரிய செய்களாகாதவர். எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது சார், நான் ஆபீஸ் போறேன், நான் குரூப் 2 போஸ்டிங்ல இருக்கேன், எனக்கு படிக்க முடியல அப்படின்லாம் சொன்னா கூட
உங்களால முடிவு நினைச்சா இந்த நாள் லீவுக்கு லீவ் போட்டுடலாம், இனிமேல் இனிமேலாம் லீவ் போட்டு உட்காந்துருங்க, படிங்க, வெறித்தனமா உட்காந்து படிங்க. அதே டைம்ல டெய்லி 3 மணி நேரம் ஒரு பேப்பர் எழுதுங்க. ஏன் சார் இந்த 3 மணி நேரம் எழுதுற பேப்பர்? நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ஜிம்முக்கு நீங்க போறீங்க, முதல் நாள் போனீங்கன்னா உங்களால ஒரு 1/2 கிலோமீட்டர் 500 மீட்டர் ஒரு நாளைக்கு தவங்கிடும். சோ அடுத்தது போறீங்க, அப்படியே 700 மீட்டர், அப்படியே 800 மீட்டர், 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் ஓடினீங்கன்னா அடுத்த 1 கிலோமீட்டர் ஓடுறது ஈஸி. 500 இல்ல, புரியுதா? 1 கிலோமீட்டர் ஓடினா அடுத்த 1 கிலோமீட்டர் ஓடுது ஈஸி. அடுத்த நாள் போனா 3 கிலோமீட்டர். ஒரு நாள் நீங்க முந்தின நாள் கடைசியா உங்களுக்கு ஒரு ஈவன் இருக்கு, மராத்தான். அந்த மராத்தனுக்கு முந்தின நாள் நீங்க 5 கிலோமீட்டர் ஓடிட்டீங்க, அடுத்த நாள் உங்களால 10 கிலோமீட்டர் ஓட முடியும். அதுதான் கான்செப்ட். அப்படின்னா அதற்கான பயிற்சியை நிறைய பேர் சார் இருந்தாட்டி ரிவிஷன் மட்டும் பண்ணா போதுமா? கண்ணுங்களா, மூணு பேப்பர் இருக்கு. அந்த 3 பேப்பரையும் பிரிச்சு டெய்லி ஒரு 3 மணி நேரம் டெஸ்ட் எழுதுங்க. எப்படி எத்தனை கொஸ்டின் எழுதணுமோ, 10 10 மார்க்னா 10 10 மார்க், 10 15 மார்க்னா 15 மார்க். ஏன்னா நீங்க சிலபஸை கவர் பண்ணிட்டீங்க. எந்த நோட்ஸ் படிச்சாலும் சிலபஸ் கவர் பண்ணிட்டீங்க, சிலபஸ் உங்களுக்கு உள்ளாடி இருக்கு. அப்ப நீங்க வரும்போது அது கேள்வியை கேட்கணும். இன்னும் கடைசி நேரத்துல என்ன பண்ணணும்னா, பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும்ன்றத பாக்கணும். பிரசன்டேஷன் எப்படி இருக்குன்றத பாக்கணும். குரூப் 1 மெயின்ஸ் யாராவது எழுதுறவங்க, உங்களுக்கு லாஸ்ட்ல குயிக் டைம் மெட்டீரியல்ஸ், குயிக் ரிவிஷன் மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து நம்பர் போட்டிருக்கேன், என்ன தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த குயிக் டைம் இந்த இதையே எடுத்துக்கோங்க, குயிக் டைம் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு வாய்ஸ் ஃபைல நான் போடுங்க, நான் உங்களுக்கு அதையும் தீர்த்து வைக்கிறேன். இந்த வாட்டி நீங்க வந்து குரூப் 1ல ஒரு அதிகாரி ஆகணும், அதுவும் டிசி ஆகணும், டிஎஸ்பி ஆகணும், நான் டாக்ஸ்ல கமர்ஷியல் டாக்ஸ்ல கமிஷனர் ஆகணும், ரெஜிஸ்டர் ஆகணும். இந்த போஸ்ட் எல்லாம் டார்கெட் பண்ணிச்சுங்க. இது இல்லைனா இது ஆனா நான் முதல்ல டிசி தான் டார்கெட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் டார்கெட் பண்ணி வச்சிருங்க. டிஎன்பிசி இன்டர்வியூ போகும்போது நான் எப்படி இருப்பேன்றதை யோசிச்சு பாருங்க. நான் அந்த சீட்ல போய் எப்படி உட்காருவேன், நான் எவ்வளவு கான்பிடண்டா போய் இருப்பேன், என்னோட ஏமால எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் ஒழுக்கமா இருக்க, அந்த விஷயங்கள். ஒழுக்கம் சிதறினால் இந்த வாட்டி போஸ்டிங்கே கிடையாது. ஒருங்கித்த ஒரு ஒருமையான சிந்தனை. இந்த எக்ஸாம் மட்டும் தான் கண்ணும் கருத்துமா இருந்தீங்கன்னா நீங்க 3 மணி நேரம் டெய்லி எழுதி பார்க்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும். 3 மணி நேரம் எழுதினாதான் பெரிய மராத்தனை ஓட முடியும். அப்பந்தான் நமக்கு தெரியும் எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்றோம். டெய்லி ஓடிட்டு இருக்கோம், நம்ம அந்த 3 மணி நேரத்துல முடிக்க முடியலன்னா ஓகே, அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஸ்பீடான ஒரு ஓட்டம் ஓடிடணும். அதாவது நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எக்ஸாம் தொடங்கின முதல்ல கொஞ்சம் ஸ்லோவா எழுதுவாங்க. குவஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே ஆகா குவஸ்டின் பேப்பர் ஈஸி, நான் டெபியூட்டி கலெக்டர் ஆக போறேன், நான் டிஎஸ்பி ஆக போறேன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு வச்சுக்கோங்க, அங்கேயே நம்மளுக்கு 5-6 நிமிஷம் போயிடும். சோ அந்த மாதிரிலாம் என்ன வரக்கூடாது. அந்த இடத்துல முழு கவனம் தேர்வுல தான் இருக்கணும், டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது. அதற்கு நீங்க இன்னொரு கட்டமா பயிற்சி எடுக்கணும்னா, வீட்டுல பாட்டை போட்டுட்டு உட்காந்து 3 மணி நேரத்துல உங்களால பேப்பரை கவனச்சிதறல் இல்லாம முடிக்க முடியாதுன்றது பாருங்க. பாட்டு சவுண்டா ஓடட்டும், உங்களோட கவனம் இன்னும் கவனத்துக்கு ஃபோக்கஸ் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல கடைசியில் அந்த 3 மணி நேரத்துல வேறுபாடு காட்டணும் நண்பர்களே. அந்த விஷயங்களை நீங்க கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹெட்டிங்ஸ் போடுங்க, சப் டாபிக்ஸ் போடுங்க, ஹெட்டிங்ஸ் போடுங்க, ஃப்ளோ சார்ட் போடுங்க, பக்கம் பக்கமா எழுதி கொடுக்கணும்னு நினைச்சுக்கவாங்க. நீங்க இப்போ நெருக்கி எழுதுங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் காண்டா இருக்கும் எல்லாம் படிக்கிறதுக்கு. அதே இது ஒரு லைன் விட்டு அங்கங்க கொஞ்சம் கேப் விட்டு, லெப்ட்ல ஸ்பேஸ், ரைட்ல ஸ்பேஸ், ஃப்ளோ சார்ட், டயக்ராம்ஸ், பிரசன்டேஷன் பாக்குறதுக்கே மங்களகரமா லட்சணமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு அப்ரோச் ரொம்ப பிடிச்சிடும். கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள அங்கங்க சொல்லுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கிளியரா புரியணும். கரண்ட் அஃபேர்ஸ் எங்கெங்க கொடுக்க முடியும்ன்றது சொல்லணும். ஒரு இஷ்யூ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து கேள்வி வருது, கவர்னரோட பவர் அண்ட் லிமிடேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. சோ அந்த கேள்வி ஏன் வருதுன்னா, இப்ப தேர்ஸ் அ டசல் ஆஃப் பவர் பிட்வீன் தி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சிஎம். சிஎம் வந்து நீட்டோட மசோதா கொண்டு போறாரு. அவர் வந்து பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஹி கேன் சென்ட் இட் ஃபார் ரீகன்சிடரேஷன், அதாவது திரும்ப சட்டசபைக்கு அனுப்பிச்சுடலாம். அப்படி சட்டசபைக்கு அனுப்பிச்சுட்டா அவங்க திரும்ப அனுப்பிச்சா ஹி ஷூட் சைன், கட்டாயமா அவர் சைன் பண்ணும். அதே இது முதல்ல தரும்போது அவர் பாக்கெட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவர் டைரக்டா பிரசிடென்ட் அனுப்பிச்சுடலாம். ஏன்னா பிரசிடென்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா, கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. கவர்னர் வந்து ஒரு ஏஜென்ட், கவர்னர் இஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் அ சென்ட்ரல் கவர்மெண்ட். சோ அவர் ஒரு ஏஜென்ட் தான். ஆனா பிரசிடென்ட் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இன்டெரக்டா தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவர்கிட்ட ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க போகும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சிஎம் அந்த பில் எல்லாம் பாஸ் பண்ணி கொடுக்க போகும்போது அவர் சொல்றாரு, இது வந்து கரெக்டு, நீட் எல்லாம் கரெக்ட் தான், நீட் எல்லாம் நல்லதுதான், அப்படி அவர் பேசவே கூடாது. அரசியல் அமைப்பில் அவருக்கு அந்த உரிமையை கொடுக்கல. ஒரு ஒரு நாட்டின் சட்டமன்றம், ஒரு மாநிலத்தின் சட்டமன்றம் எடுத்துக்கணும். மக்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்றத்திலிருந்து வரக்கூடிய விஷயத்த அவர் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது அவருக்குள்ள அதிகாரத்துல வரவே வராது. அவர் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, அவர் பேசக்கூடாது. அவர் இதுதான் பண்ணலாம், ஒன்னு அவரை வச்சுக்கலாம், இல்லைன்னா திரும்ப அனுப்பிச்சு விட்டு திரும்ப சைன் பண்ணணும், இல்லைன்னா பிரசிடென்ட்க்கு அனுப்பிச்சிடணும். அவர் அங்கே கிரிட்டிசைஸோ அவர் கமாண்டோ பண்ண முடியாது. இந்த விஷயத்தை நீங்க உள்ள லைட்டா சொல்லணும். ரீசெண்டா இந்த விஷயம் நடந்துச்சு, ஸோ இங்க காண்கி இவருக்கு இன்னும் பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினே வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் அப்ரோச்சை மாத்துங்க. பிஜேபியில வந்து பாத்தீங்கன்னா 12 MLAs வந்து பாத்தீங்கன்னா 60 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணும். ஆனா வந்து இங்க வந்து 1 வருஷத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி கோர்ட்ஸ் வந்து எங்கெங்க தலையிட்டு இருக்காங்க, கோர்ட்டுக்கும் நம்ம எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஜுடிஷியரிக்கும் எங்க கிளாஸ் கிளாஷ் வந்திருக்கு, லெஜிஸ்லேட்டிவ்க்கும் ஜுடிஷியரிக்கும் எங்க கிளாஸ் வந்திருக்கு, ஜுடிஷியரி ஓவர் ரீச் பண்ணுதா, ஜுடிஷியரி ஆக்டிவிசம் பண்ணுதா? ஓவர் ரீச்னா ஒன்றும் இல்லை, பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் உள்ள நடந்துட்டு இருக்கும் போது ஜுடிஷியரி மூக்க நுழைச்சு நீ இந்த சட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதே இது அந்த சட்டம் பார்லிமெண்ட் விட்டு வெளியே வந்துச்சுன்னா அது ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம், அதுதான் அவங்களோட விஷயம். ஆனா பார்லிமெண்ட்டுக்கு உள்ள நுழைய முடியாது, இவங்களுக்கும் அங்க செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரி ஜுடிஷியல் உள்ள நடக்கும்போது தலையிட்டா அது ஜுடிஷியல் ஓவர் ரீச், யாரும் ஓவர் ரீச் பண்ண முடியாது, ஏன்னா கான்ஸ்டியூஷன் இஸ் த சுப்ரீம் அப்படின்றத பாக்குறோம். பட் தோ இந்த ஜட்ஜஸ்க்கெல்லாம் ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்ல அப்படின்ற ஒரு கேள்விகளும் வரும், இதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணும். போன வாட்டி பாத்தீங்கன்னா கேசஸ் பெண்டன்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, ஹைகோர்ட் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஹைகோர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு, இப்போ எல்லா ஸ்டேட்டுக்கும் 24 ஹைகோர்ட் தான் இருக்கு, எல்லா ஸ்டேட்டும் ஹைகோர்ட் கொண்டு வந்தா சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்படினா ஹைகோர்ட்னா என்ன, ஹைகோர்ட்டுக்கு என்ன ஆர்டிகல் சொல்றாங்க, ஹைகோர்ட் எப்படி எவால்வ் ஆச்சு, ஹைகோர்ட் எதற்காக வேண்டி அதிகமாத்துறாங்க, சீக்கிரமா பெண்டன்சிஸ் ரிமூவ் பண்ணணும் அதுக்காக வேண்டி தான் கொண்டு வந்தாங்க அப்படின்ற அப்ரோச்ல போகணும். கேள்விகளை கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள கொஞ்சம் ரொம்ப கொடுக்கணும், கொஞ்சம் கொடுக்கணும். அது இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க இல்லைனா ஒரு டெஃபினிஷன் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு விஷயம் பாவர்ட்டி பத்தி இருந்தாலும் பாவர்ட்டி பத்தி டிஃபைன் பண்ணலாம், பாவர்ட்டி பத்தி டிஃபைன் பண்ணலாம். இல்லனா இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க என்ன அந்த க்வெஸ்சன்க்குள்ள சொல்ல போறீங்கன்றதை இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துலாம். த மெயின் பார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் தான் இருக்கணும், மெயின் பார்ட் கண்டென்ட் அங்க ஃப்ளோ சார்ட் டயக்ராம்ஸ் ரெப்ரஸன்டேஷன்ஸ் இருக்கணும், தாறுமாறா இருக்கணும். யார் நிறைய எழுத்துக்கள் எழுதுறாங்களோ அவங்க போஸ்டிங் வாங்க முடியாது, யார் குறைவா எழுத்துக்கள் எழுதி ரெப்ரஸன்டேஷன்ல காட்டுறாங்களோ அவங்க நிறைய போஸ்டிங் வாங்க முடியும், ஈஸியா போஸ்டிங் வாங்க முடியும். நல்ல ரெப்ரஸன்டேஷன்ல காட்டணும். ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், நிறைய எழுத்துக்கள் எழுதினா பேப்பர் முடிக்கவே முடியாது, நெருக்கி நெருக்கி எழுதுறேன் சார் எனக்கு நிறைய விஷயம் தெரியும் சார், இந்த குவஸ்டின்ல எனக்கு நிறைய விஷயம் தெரியும் சார், நான் நிறைய எழுதுனேன்னா 4 குவஸ்டின் விட வேண்டியது வரும். ஒரு எல்லா கொஸ்டினும் ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணும், எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே மாதிரி மைண்ட் செட்டோட ஆன்சர் பண்ணும், எந்த கொஸ்டினும் நமக்கு தெரியாதது கிடையாது, எந்த கொஸ்டினுக்கும் நம்ம ஒரு காமன் மேனா இருந்து ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்டா அதற்கான விஷயங்கள் நமக்கு தெரியும். நான் உங்களுக்கு குயிக் நோட்ஸ் குயிக் ரிவிஷன் நோட்ஸ் கொஞ்சம் அனுப்பிச்சு வைக்கிறேன், அது கட்டாயமா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேத்துக்கு வந்து நாட்டுப்புற கலை இலக்கியங்கள்லாம் அனுப்பிச்சு வச்சா, ஸோ அதை மாதிரி உங்களுக்கு அடுத்தது உமனோட ப்ரொவிஷன்ஸ், ஸோ உமனுக்கு இருக்கக்கூடிய லெஜிஸ்லேஷன்ஸ், சில்ட்ரனுக்கு ப்ரொவிஷன்ஸ், அதுக்கான கமிஷன்ஸ், அதற்கான ஆக்ட்ஸ்லாம் கொடுக்குறேன், தட் வில் பி யுவர் ஸ்ட்ரென்த். அதை மாதிரி நீங்கள் அது எங்கெங்கே எங்கெங்கே போடணுமோ அங்கே புகுத்திக்கலாம். அதே மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, IMF ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ இங்கே நம்ம வேர்ல்ட் பேங்க் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்ஸும் யூஎனோட ரிப்போர்ட்ஸ் இருக்குது, யூஎன் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, IMF இதை சொல்லுது, மானிட்டரி பாலிசிக்கு இதை சொல்கிறாங்க RBI, அதே இது ஃபிஸ்கல் பாலிசி, நம்மளோட போஸ்ட் பேண்டமிக் எப்படி இருந்தது. ஸோ பேண்டமிக்கு முன்னாடி நம்ம பேண்டமிக் அதாவது கோவிட் வந்ததுக்கு அப்புறம் சடனா ஒரு எகனாமிக் டிராப், அதுக்கப்புறம் நம்ம எழும்பணும், ஆனா எழும்பினோட க்ரோத் ரேட் வந்து பாத்தீங்கன்னா பாண்டமிக் முன்னாடி இருந்துச்சா, பாண்டமிக் முன்னாடி இருந்ததோட அதிகமா க்ரோத் ரேட் இருக்கு, அந்த மாதிரி கேள்வி கேளுங்க. எகனாமியோட கரண்ட் ட்ரெண்ட் என்னன்றத அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, GDP என்ன இருக்கு, என்ன க்ரோத் ரேட் இருக்கு, நான் உங்களுக்கு அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ரிலேட்டடான ஒரு சிம்பிளான ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்றேன், ஸோ இந்த எகனாமிக் கரண்ட் சினாரியோல இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்றேன், சோஷியல் இஷ்யூஸ்ல இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்க்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நான் வந்து ஷேர் பண்றேன், அதெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்க. மீதி உங்களுக்கு பாவர்ட்டினா என்னன்னு தெரியும், டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டினா என்னன்னு தெரியும், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பெண்கள் எம்பவர்மெண்ட் ஆகணும்னா பெண்கள் எம்பவர்மெண்ட் ஆகணும், பழைய காலத்தில் ஏதோ ஒரு வகையில் சமூக மாற்றத்தினால பெண்களுக்கு கல்வி கிடைக்காம போயிடுச்சு, முதல்ல நல்லா தான் இருந்துச்சு, வெளிநாட்டு வெளி அரசர்களும் வேற வெளி இடத்துலேருந்து வந்த கூடவங்களும் அவங்களோட பழக்க வழக்கங்களால பெண்களுக்கு நிலைமை மோசமாகப்பட்டது. அந்த பெண்கள் எம்பவர்மெண்ட் ஆகணும், எம்பவர்மெண்ட் ஆகணும்னா அவங்களுக்கு கல்வி கிடைக்கணும், சமமான வாய்ப்பு கிடைக்கணும், சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறணும். இப்போ இன்இக்வாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன், இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், இன்இக்வாலிட்டி அப்படின்னா யார் கொடுக்குறாங்க, ஸோ என்ன இருக்கு, ஹியூமன் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, இந்த இன்இக்வாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன மெஷர் பண்ணிருக்கோம், உடனே கொண்டு வாங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நீங்க எங்கெங்க 3 பேப்பர்ல எப்படியாவது யூஸ் பண்ணிரணும்னு நினைச்சுக்கோங்க. அது மாதிரி நிறைய கோட்ஸ் கொண்டு வாங்க, நிறைய கோட்ஸ் கொண்டு வாங்க, காந்தியோடு கொண்டு வாங்க, அரிஸ்டாட்டிலோட கொண்டு வாங்க, மாச்சுவலியோட கொண்டு வாங்க, யாரோட இருக்கட்டும், சாக்ரட்டிஸ் இருக்கட்டும், திருவள்ளுவரோட கொண்டு வாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட், சார் இங்கிலீஷ்ல எழுதணுமா சார் தமிழ் எழுதணுமா, நான் இங்கிலீஷ்ல எஸ்ஏ எழுதிட்டு இருக்கேன் சார், இங்கிலீஷ்ல நான் சோஷியல் இஷ்யூ எழுதிருக்கேன், எனக்கு திருக்குறள் எழுதணும் ஆசை இருக்கு, நான் தமிழ் எழுதினா ஒரு பிரச்சனை வரும்போது டவுட் இருக்கு, ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க தமிழ்ல சில இடத்துல தான் எழுதணும், டெக்னிக்கல் தான் எழுதணும், இது ஒரு டவுட்டாக இருக்கு, ஏன் நீங்க ரிஸ்க் எடுக்க போறீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல எழுதுறத அப்படியே தமிழ் எழுதுறது அப்படியே இங்கிலீஷ்ல எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீரின்றி உலகம் வழங்கி உழுதுறார் தானமிழ்த்த மின் உணரார் பாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம மலையை வந்து சிறப்பா சொல்லணும், தண்ணி வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லணும்னா நீங்க நீர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க, நீர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க, NER நீர் இந்தி OENTI அப்படின்னு சொல்லி நம்ம தங்கிலீஷ்ல டெக்ஸ்ட் அனுப்பும் அப்படி அனுப்பிச்சுட்டு எப்படி அதுக்கு முன்னாடி எழுதுறீங்கன்னா என் தமிழ்நாடு இன் ஏன்ஷியன் தமிழ்நாடு தேர் எக்ஸிஸ்ட் அ பொலிட்டிக்கல் பிலாசபர் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் அண்ட் சோசியல் பிலாசபர் தேர் இஸ் அ ஃபேமஸ் கோட்டிங் இன் தமிழ் கால் தேர் இஸ் அ ஃபேமஸ் கோட்டிங் இன் தமிழ் கால் நீர் இந்தி அமையாத உலகின் யார் யாருக்கும் வான் இந்தி அமையாத ஒழுக்கம்
சோ இங்க ஹியூமன்ஸ் இஃப் த ஹியூமன்ஸ் எக்ஸ்டென்ட் தெர் ஷுட் பி அ வாட்டர் அந்த கான்செப்ட் தான் அவர் சொல்ல வர்றாரு. அவங்களுக்கு அந்த திருக்குறள் அவங்களுக்கு மீனிங் புரிஞ்சிடும். நீங்க அதை சொல்லி அதை இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல கோட். அப்படின்னா இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் பொல்யூஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு இடத்துக்கு சொல்றேன். எக்கனாமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஈட்டலும் காத்தலும் காத்தை வகுத்தலும் வல்லதரசை யூஸ் பண்ணிக்கலாம் எக்கனாமிக்கல. சோ நம்ம வந்து பொருளாதாரத்தை எப்படி இப்போ கேபிட்டல் இது நம்ம பட்ஜெட் எப்படி போடுறோம் அப்படின்றத பாக்கலாம். நம்ம வரவு கம்மியா இருந்தால் ஆகார அளவு விட்டாதாயினும் கேடலி போகார அகால கடை யூஸ் பண்ணிக்கலாம். ஈட்டலும் காத்தலும் வல்லதரசு எழுதிக்கலாம். அதே மாதிரி இது எழுதிக்கலாம், ஒரு டெவலப்மெண்ட் சமூகத்துல ஒருத்தர் ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வந்து தாளாட்டி செய்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அரணியினும் இன்பமையினும் திறனிருந்து தீதிண்டி வந்த பொருள் சொல்லலாம். இந்த மாதிரி திருக்குறளை எங்க கையாளணும், எந்த இடத்துல கையாளணும், சும்மா இல்லாம ஒரு இடத்துல கையாளக்கூடாது. அதே இடத்துல ஒரு ஆஸ்பெக்ட நம்ம ஒரு மக்கட்செல்வத்துல கூட ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து நம்ம வந்து அதை கரெக்டா பயன்படுத்தலையோ அப்படின்ற ஒரு விஷயத்துல மக்கட்செல்வம் சிறந்த செல்வம். அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்தா நல்ல கல்வி வரும் அப்படின்னு சொல்லி திருக்குறள் வச்சு கூட கனெக்ட் பண்ணலாம். நல்ல கல்வி நல்ல அது திருக்குறள் ஒரு எசை கூட சொல்லலாம். ஒரு நான்கு மணிக்கடையில ஒண்ணு சொல்லலாம். நான்மணிக்கடிகை திரிகடுகம் இந்த டைம்ல நீங்க படிங்க. நான்மணிக்கடிகை திரிகடுகம் படிங்க. சோ இதெல்லாம் திருக்குறளை பத்தி சொல்லியிருக்கு. நாலடியார் பத்தி படிங்க, ஔவையாரோட மூதுரையை பத்தி படிங்க, கல்வியை பத்தி சொல்லியிருக்கு, திருக்குறள் ஒரு பாயிண்ட்ஸை பத்தி படிங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் உள்ள கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுங்க. கோட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுங்க. உங்களோட பேப்பர் யூனிக்கா இருக்கணும்ன்றத நீங்க நம்பணும். சோ நீங்க பேப்பரை கம்ப்ளீட் பண்ணும் மொத்தத்துல என்னன்னா பேப்பரை கம்ப்ளீட் பண்ணும் கடைசி வரைக்கும். பேப்பர் கம்ப்ளீட் பண்ணாம இருந்தா அது பெரிய விஷயம், தப்பாயிரும். ஏன்னா 15 மார்க் நீங்க விட்டா கூட ரெண்டாவது நாளுக்கு படிக்க தோணாது. 15 மார்க் விட்டுட்டோமே இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், நிறைய தெரியும் சொல்லி நிறைய டேட்டா கொடுக்காதீங்க. ஒன்றரை பக்கம் இருந்துச்சுன்னா அந்த ஒன்றரை பக்கத்தை எப்படி நீ ஒரு பக்கம் கூட எழுதாம ஒன்றரை பக்கத்தை ஃபில் பண்ணணும்னு பாருங்க. அதுதான் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். ஒன்றரை பக்கம் இருந்துச்சுன்னா நீங்க ஒன்றரை பக்கம் முழுசா எழுதாம ஆனா ஒன்றரை பக்கம் எழுதி இருக்க மாதிரி நீங்க அரை முக்கால் பக்கத்துக்கு எழுதுறத ஒன்றரை பக்கம் கண்டட்டுக்கு உங்களுக்கு கொண்டு வர முடிஞ்சுதான். அதுதான் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். அருமையா பண்ணுங்க. டைம் அப்படி பண்ணாதான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். ரியல் டைம் என்விரான்மெண்ட்ல பிரஷர் கிரியேட் ஆகும். முதல்ல ரொம்ப ஸ்லோவா பண்ணுவீங்க. நான் தான் சொன்னேன் ஒரு மராத்தன் மாதிரி முதல்ல ஒரு சரியான ஸ்ட்ரெச் எடுத்து ஓடணும். முடியாத வரைக்கும் ஓடணும், முடியாத வரைக்கும் ஓடணும், செம ஸ்பீடா போகணும். இந்த டைம்ல நான் இங்க இருப்பேன், இந்த டைம்ல நான் இங்க இருப்பேன். அதாவது நான் 7 minutes ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன்னா அஞ்சு கொஸ்டின்ஸ் எழுதுனா 35 minutes 10:35 அஞ்சு கொஸ்டின் முடிச்சிருப்பேன். அந்தந்த மாதிரி டைம்க்கு ஏற்ற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. மராத்தான டார்கெட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா. சோ இப்ப குள்ள நரி கூட்டம் படத்துல கூட விஷ்ணு விஷால் ஒரு டார்கெட் எல்லாம் வச்சு ஓடுவார், மச்சான் சூரியன் எல்லாம் சொல்லிட்டு ஒரு கதையில ஓடுவார். அந்த மாதிரி டைம் ஸ்பிட் வச்சுக்கோங்க. இந்த டைம்ல நான் இங்க இருப்பேன், இந்த டைம்ல இங்க இல்லாம விரட்டணும். அந்த மாதிரி டைம் ஸ்பிட் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்துல உங்களை வலுப்படுத்துறதுக்கான டைம். நீங்க படிக்கல படிச்சது மறந்து போச்சுன்ற ஒரு விஷயம் இல்ல. நீங்க இவ்வளவு நாளா படிச்சிருந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியாம நிறைய விஷயம் உள்ள போயிருக்கும். அவ்வளவுதான் தேவை அந்த எக்ஸாமுக்கு. அதை கரண்ட் அஃபேர்ஸ் கூட கரெக்ட் பண்ணுங்க. பிரஷர் எடுத்து எதையும் படிக்காதுங்க. ஈஸியா இருக்குன்னு நினைச்சு படிங்க. ஏன்னா குரூப் ஒன் அதிகாரிகள் எதையுமே ஈஸியா படிச்ச உடனே பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரிகள். அதை நினைச்சு நீங்க இருங்க. கட்டாயமா இந்த வாட்டி உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். நீங்க சிலபஸ் வச்சு அப்ரோச் பண்ணுங்க. கடைசி நேரத்துல நீங்க வந்து என்ன பண்ணணும்னா சிலபஸ் எடுத்துக்கோங்க. நீங்க 3 மணி நேரம் டெஸ்ட் எழுத சொல்றீங்களா சார், கடைசியில திரும்பவும் நான் சொல்லி முடிக்கிறது என்னன்னா 3 மணி நேரம் நீங்க டெய்லி டெஸ்ட் எழுதணும். இந்த 3 மணி நேரம் டெஸ்ட் எழுதலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் இருக்காது. அந்த கடைசியில் ஜிம்முக்கு போறது புதுசா போகும்போது திரும்ப 1 kilometer தான் ஓட முடியும். ஆனா டெய்லி ஓடிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 5 kilometer ஓட்டீங்கன்னா நாளைக்கு 10 kilometer ஓடுறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கும். கடைசி முந்து நாள் வரைக்கும் காலையில 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பிரெயின் பிக்ஸ் ஆயிரும். இப்படிதான் பேட்டர்ன் இருக்கும். நம்ம எழுதணும், என்ன கேட்டாலும் எழுதுவேன்னு இருக்கேன். அதை சுத்தி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு எழுதுங்க. அதை சுத்தி என்ன இருக்கு சார் எப்படின்னு தெரியும்னா நல்லா உற்று நோக்குங்கள். சிலபஸ்ல என்ன கொஸ்டின் இன்ஃபிளேஷன், இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் கேட்கறாங்க இல்லைனா இன்ஃபிளேஷன் கேப் பத்தி கேட்கறாங்க. இன்ஃபிளேஷன் சுத்தி படிங்க. அப்படின்னா அதை தெரிஞ்ச உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அதை பத்தி எழுதுங்க. இன்ஃபிளேஷன் என்ன, இன்ஃபிளேஷன் எஃபெக்ட் என்ன, நீங்களே கொஸ்டின் மேக் பண்ணுங்க சிலபஸ் வச்சு. நீங்களே ஒரு 10 questions, நீங்களே ஒரு 10 questions, 15 mark and 10 mark சிலபஸ் வைஸ்ல நீங்களே ஒரு question make பண்ணுங்க. சிலபஸை பார்த்து அப்படியே question make பண்ணுங்க. For example, நீங்க வந்து யூனிட் 1 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூனிட் 1ல உங்க எல்லாருக்குமே தெரியும் ஹிஸ்டரி இருக்கு, சோசியல் இஷ்யூஸ் இருக்கு, ஜென்ரல் மெண்டல் அப்டேட் இருக்கு. நீங்களே கொஸ்டின் செட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்வென்ஷன் ஆஃப் அரேபியன்ஸ் இங்க சார் இன்வென்ஷன்ஸ் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு ஐரோப்பியர்களின் வருகையை வந்து பார்க்கும்போது யார் வரா, எப்படி அவங்க செட்டில் ஆகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். இல்லைன்னா போர்ட்டுகீஸ் அண்ட் டச்சோட ஃபெயிலியருக்கு காரணம் என்ன, பிரிட்டிஷ் வந்து இங்கிலீஷ் பிரெஞ்சோட எப்படி சக்சஸ்ஃபுல் ஆனாங்க, பிரிட்டிஷ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, பிரிட்டிஷ் வந்து சோசியோ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ஹெல்ப்ஃபுல் பண்ணாங்க. ஸோ இதை மாதிரி தான் நீங்க கேள்வி கேட்கணும். ஏர்லி அப்ரைசிங் ரிசல்ட்ஸ் என்ன இருக்கு, அப்படி தான் கேள்வி வந்துச்சு போன வாட்டி. என்னென்ன பெசன்ட் ரிவால்ட் ட்ரைபர் ரிவால்ட் சிலபஸ் பார்க்கணும். 1857 ரிவால்ட் அதுல இருந்து இந்த வாட்டி ஒரு கேள்வி வரலாம். அதனால என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, என்னென்ன காசஸ், அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, அதனால என்ன மாற்றங்கள் நடந்துச்சு, பெரிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் நடந்துச்சு, அவ்வளவுதான் ஹிஸ்டரியோட ஹை ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், சோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னா என்ன இருப்பாங்க, மாடரேட்ஸ், பிரேயர் பெட்டிஷன் அண்ட் பெர்சுவேஷன். அப்படியே ஆங்கிலேயர்களுக்கு அப்படியே சொல்லிட்டு ஐயா பரவாயில்ல கான்ஸ்டிடியூஷன் மெத்தட் படி வரோம் வரோம் சொல்லாங்க. ஏன்னா அந்த காலத்துல சேஃப்டி வால் தெரியும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நமக்கும் வர வழி கிடையாது. அந்த காலத்துல அவங்க எதிர்த்து அரசியல் பண்ணி தான் கட்சியை இல்லாம ஆக்கியிருப்பாங்க.
இருப்பாங்க. பிற்காலத்துல வரக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்டே சொல்றாங்க, அவங்க அன்னைக்கு லாலா லஜ்பத் ராய் சொல்றாங்க அன்னைக்கு அவங்க போட்ட வித்து கரெக்ட் தான், அன்னைக்கு அப்படி அவங்க அந்த வித்து போடலாம் அந்த சேஞ்சே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடரேட் ஒரு ரோல் பண்றாங்க, அவங்க கான்ஸ்டியூஷன் அஜிடேஷன் எல்லாம் பண்றாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் சோ அவங்களுக்கு நடக்குது. 1892 கவுன்சில் ஆக்ட், 1909 பெருசெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அடுத்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வராங்க, முக்கியமா அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ரொம்ப முக்கியமான நிகழ்வா இருக்கு, அதுதான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் படையெடுக்க காரணமா இருக்கு. சுதேசி இயக்கம் அப்படின்றத நடத்துறாங்க, சூரத் பிளவு நடக்குது, பிரிகிறாங்க, பிரிட்டிஷ் ஜாலி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜாலியா இருக்காங்க. 1911 சேர்றாங்க, 1916 லக்னோ பாக்ட் வருது. சோ அந்த மாதிரி வரிசையா ஈவென்ட் பேஸ்ட் போயிட்டு இருக்கும். அன்னி பெசன்ட் வராங்க, அன்னி பெசன்டோட ரோல் என்ன, இடையில ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் வருது, அனுசீலன் சமிதி வருது, கான்ஸ்பிரசி கேசஸ் வருது, கக்கோரி 12th புத்தகம், 10th வகுப்பு 12th வகுப்பு புத்தகம், அதை நீங்க படிச்சு அதை நீங்க எழுதுறதுக்கு உங்களுக்கு வருதா அப்படின்னு சொல்லி நீங்க க்வெஸ்சன்ஸ் மேக் பண்ணி எழுதுங்க. இத மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், இன்ஃபிளேஷனா சரி, மானிட்டரி பாலிசியா இருந்தாலும் சரி, என்விரான்மெண்டா இருந்தாலும் சரி, பயோடைவர்சிட்டியா இருந்தாலும் சரி, என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பொல்யூஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச்ல தான் க்வெஸ்சன். 90% ஆஃப் த க்வெஸ்சன் கம்ஸ் ஃப்ரம் பொல்யூஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், மேபி 10% ஆஃப் த க்வெஸ்சன் கம்ஸ் வித் த பயோடைவர்சிட்டி இன் பர்டிகுலர் வித் ரெஸ்பெக்ட் டு த லாஸ். அதாவது சட்டத்துல பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பெருக்கியோட சட்டங்கள்ல இருந்து கேள்விகள் வரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதோட சட்டங்கள்ல இருந்து நிறைய கேள்விகள் வரும், இல்லனா அது கன்சர்வேஷன் மெத்தட், இன்சைட்டிவ் கன்சர்வேஷன் மெத்தட். வேற லெஜிஸ்லேஷன் வெளிநாட்டுல சைட்ஸ் சொல்லி இருக்கு, போடுங்க சாயில்ஸ் போடுங்க. இதே மாதிரி நார்த் வெஸ்ட் மான்சூனோ சவுத் ஈஸ்ட் மான்சூனோ வந்து கேட்டானா நமக்கு அதுல இருந்து கேள்வி, சாரி சவுத் வெஸ்ட் மான்சூனோ நார்த் ஈஸ்ட் மான்சூனோ பத்தி கேட்டாலும் அதுக்கு மேப் போட்டு எப்படி நான் வரையலாம் அப்படிங்கறத யோசிச்சு வச்சு பாருங்க. எப்படி இந்த ஸ்பேஸ் நான் ஆக்குபை பண்ணுவேன்னு பாருங்க, ஓஷன் கரண்ட்ஸ் கேட்டா எப்படி நான் அதை ஆக்குபை பண்ணுவேன்னு பாருங்க, சலைனிட்டி பத்தி கேட்டா நான் அதை எப்படி அந்த பேஜை வந்து ஆக்குபை பண்ணுவேன் அப்படிங்கறத பாருங்க. அதே இது கிளைமேட் சேஞ்ச் பத்தி பார்த்தா அதனால என்னென்ன எஃபெக்ட் இருக்கு, சோ சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன் நடக்குது, சோ போலார்ல இருந்து வாட்டர் வந்து இது வருது, சோ அந்த கான்செப்ட்ல கொடுங்க. வாட் இஸ் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கற கான்செப்ட் ரொம்ப டைரக்டா கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சோ இந்த கேஸஸ் எல்லாம் எங்கே சஸ்டைனா இருக்கும், நம்ம இது என்ன கார்பன் ஸ்டாக், நிறைய மரங்கள் நடுறதுக்கு மூலமா கார்பனை வந்து கார்பனை நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சிடலாம். சோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்க கனெக்ட் பண்ணுங்க. சோ ஒரு நிறைய வெப்பமாகுதுன்னா வரக்கூடிய ரேடியேஷன் கீழே வந்துச்சுன்னா அது திரும்ப மேல போகணும், போக முடியாத அளவுக்கு பிளாங்கெட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் அண்ட் அதர் கிரீன் ஹவுஸ் கேசஸ் இருக்கு, சரியா, பசுமை வாயுகள்னு சொல்லக்கூடிய அந்த வாயுகள் இருக்கு, அந்த வாயுகளை தாண்டி அது பிளாங்கெட்டா போக முடியாது. அதே மாதிரி ஓசோன் பொல்யூஷன், ஓசோன் டிப்ளிஷன் பத்தி பாக்குறோம், ஓஷன் அசிடிபிகேஷன் பத்தி பாக்குறோம். சோ அது மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க எவால்வ் பண்ணி படிக்கணும். உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தா கீழே இருக்கக்கூடிய நம்பர், நான் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க என்ன காண்டக்ட் பண்ணுங்க, கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல நான் என்ன காண்டக்ட் பண்ணலாம், சரியா. Thank you all. So, எல்லாருக்குமே நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். Thank you so much.